ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் உங்க கோயந்தராஜ் பேசுறது பேசுறேன். ஒரு நண்பர் வந்து டிசைன் லாக்ஸ் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. டிசைன் லாக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா 6 வாட்டம் கணக்கு. இதுதான் சைட் லாக்ஸ்ன்னு நாம சொல்லுவோம். இது வந்து 6 வாட்டத்துக்கு உண்டான கணக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டம் போகும். 5 வாட்டத்தை போட்டா 1 இலைக்கு 1 வாட்டத்துக்கு சமம். இதை போட்டு இதை போட்டோம்னா 2 வாட்டு வரும். பொட்டி மாற லாக்ஸ் போட்டேன். பொட்டி மாற லாக்ஸ் தேவையில்ல. அப்படி ஒன்று 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 அப்படின்னா விதையை ஜாயின் பண்ணிக்கலாம். 2-2-1, 1-2-2, 2-3, 3-4 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பொட்டி 3வது பொட்டி மாற லாக்ஸ், 3 ஓட்ட லாக்ஸ். 2வது பொட்டி 3வது பொட்டி, அதாவது 3-2-3, 2-3-2-3, இதுதான். அதாவது 2வது பொட்டியிலிருந்து 3வது பொட்டி ஏறலாம், 3வது பொட்டியிலிருந்து 2வது பொட்டி ஏறலாம். அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஏற லாக்ஸ். இது வந்து 1-2 ஏற லாக்ஸ், அதாவது 1-2, 2லேருந்து 1 இறங்கலாம், 1லேருந்து 2 இறங்கலாம். அதே மாதிரி 4-3, 4வது பொட்டியிலேருந்து 3வது பொட்டி இறங்கலாம், 3வது பொட்டியிலேருந்து 4வது பொட்டி ஏறலாம். அதே இதே லாக்ஸியை இப்படி திருப்பி அந்த பக்கம் போட்டிங்கன்னா, அதாவது எந்த பக்கம், நான் சொல்கிறது ஆப்போசிட் அந்தாண்ட உங்களுக்கு கை பாதி சேர்ந்த மாதிரி இருக்குது வீடு, அதுக்கு போட்டிங்கன்னா இது வந்து 1-3 ஏறு. ஜம்மிங் தான் ஜம்மிங் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல. இது வந்து 1-3, அதாவது 1வது பொட்டியிலிருந்து 3வது பொட்டி டக்குன்னு ஏறும், 3வது பொட்டியிலிருந்து 1வது பொட்டி டக்குன்னு இறக்கும். அது இப்படி திருப்பி போட்டோம்னா இந்த பக்கம் போட்டோம்னா 2-1, அவ்வளோதான். அதே வந்து 1-4ங்கிறது ஜம்மிங். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸ்போர்ட்டில் ஓடுமோ 1-4ன்னு. 1-4னா 1வது பொட்டி போடுறதுக்கு இல்லை, 1வது பொட்டியிலிருந்து ஜம்மு 4வது பொட்டி ஏறும், 4வது பொட்டியிலிருந்து ஜக்குன்னு 1வது பொட்டி ஏறும். இதுதான் லாக்ஸினுடைய இது. நீங்கள் வந்து இளப்பு லாக்ஸ் அடிக்கிறோம் இப்போ 6 வாட்டு 7 வாட்டு இதே 12 வாட்டு அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுங்க. 12 வாட்டு அப்படின்னா இந்த லாக்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. இந்த லாக்ஸ் ஒன்று போட்டு 12 வாட்டுக்கு இதை லாக்ஸ் ஒன்று போட்டிங்கன்னா இது 6 வாட்டு. அப்போ இந்த 5 வாட்டை தகட்ட 5 லாக்ஸ் வரும். 5 லாக்ஸ் வரிசையாக வந்து பொட்டி மாறுறது போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வாட்டு வந்துடும். ஏன்னா இதிலே 2 லாக்ஸ் போடலாம்னா 12, 12, 20, 12, 6, 6, 12 வந்துடும். பொட்டி மாறுற லாக்ஸ் நமக்கு ஏற கணக்கு வந்துடுது இல்லை. இப்போ 1வது பொட்டி 12 வாட்டு ஓடி 2வது பொட்டி ஏறணும் அப்படின்னா இந்த பொட்டி மாறுற கணக்கு நமக்கு வந்துடும். அப்போ என்னவும் 13 வாட்டு வந்துடும். இதுதான் லாக்ஸ் அடிக்கிறது. நீங்கள் அடித்து பாருங்க. அடித்து போட்டு போட்டு யாரும் டவுட் அப்படின்னா கமால் நான் கேளுங்க சொல்கிறேன். அப்புறம் ஒரு போன வாரம் போனாமே டாபி லாக்ஸ் பத்தி கேள்வி சொல்லியிருக்காங்க. டாபி லாக்ஸ் நல்லா பாருங்க. நம்ம 16 கோடி டாபிக்கு உண்டான லாக்ஸ் இது. இது பாத்தீங்கன்னா நல்லா காட்டும். மேல ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இது மேல் அம்பு, இது கீழ் அம்புன்ட்டு. அதாவது ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் மாறும்போது உங்களுக்கு மாறி வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஒரு செட்டு, அப்புறம் இது ஒரு செட்டு, 12, 16, 16, 32 இது இருக்கும். கீழே 16 மேலே 16 சேர்த்து 32 ஓட்டம் இருக்குது இதில். இது வந்து ஒரு செட்டு. இதுதான் லாக்ஸ் அடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்களா, விளக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்துட்டோம். அடுத்தது இந்த லாக்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு நான் அடுத்தாடி சொல்கிறேன். டிசைன் வந்து எப்படி போடுறது என்ன ஏதுன்னு நல்லா பாருங்கள். இந்த டிசைன் போடுறதுக்கு அடுத்தாட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எப்படின்ட்டு பக்கத்தில் யாராவது பிளான் அடிக்கிறவங்க இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிளான் அடிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா எப்படின்னு நான் விளக்கம் சொன்னால், இந்த பிட்டை கொண்டி கொடுத்தீங்கன்னா அவங்க பிளான் அடிச்சு தருவாங்க. அந்த பேப்பர் வீட்டில் இருக்குதுங்க. அந்த பேப்பர் ஏன்ட்ட பிளான் பேப்பர் இல்லை, நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். அந்த பேப்பரை மட்டும் புள்ளி வச்சுக்கிங்க. புள்ளி வச்சுட்டு எத்தனை கோல் தள்ளி போடுறேன்னு பாருங்க. 16 கோல்னா முதல்ல இருந்து நம்ம போடுறோமா, இல்லை இருந்தாலும் 4 கோல் விட்டு சென்டர் 4 கோல் போடுறோமா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க. அடுத்த தாட்டி நான் உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி அடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் பிளான் ஷீட்டில் பேப்பரில் நான் பிளான் அடிச்சு காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரியே பிளான் அடிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டு எப்படி லாக்ஸ் அடிக்கிறதுன்னு அடுத்த பேப்பரில் சொல்லிடுறேன். நீங்கள் எதுக்கு உங்கள் ஏரியாவில் பிளான் அடிக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள். பிளான் அடிக்கிறவங்க இருப்பாங்க. டிசைனை ஓட்டி கொடுத்தோம்னா புள்ளி வச்சு பிளான் அடிச்சு தருவாங்க. இருக்காங்களான்னு பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். வாழ்த்துக்கள்.